நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா மாநிலத்தில் 7 வயது சிறுமியை 54 வயது முதியவர் ஒருத்தர் பலாத்காரம் செஞ்சிட்டதாக கூறி அந்த ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்து அவரை மரத்தில் கட்டி வச்சு கல்லாலையும் கம்பாலையும் அடித்து கொலை செஞ்சுருக்காங்க. அந்த ஊரில் வசிக்கிறவர் 54 வயதான சயானா என்பவர். அவர் குடிப்பழத்துக்கும் ரொம்ப அடிமையானவர். அவர் 3 திருமணம் பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால 3 பேருமே அவர் கூட இல்லாதனால தனியாக வாழ்ந்துட்டு வந்தார். அப்போ தான் கடந்த சனிக்கிழமை அவர் வீட்டு அருகில் இருந்த 7 வயது சிறுமி சுயானா வீட்டுக்குள்ளேருந்து அழுதுகிட்டே வந்திருக்காங்க. ஏன் இந்த பொண்ணை அழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஊர் மக்கள் பார்த்து அந்த குழந்தையை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் அந்த முதியவர் இந்த பொண்ணு தப்பாக நடந்ததை பற்றி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த குழந்தை சொல்லும் போதே அந்த குழந்தைக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுனால மயங்கி விழுந்துருச்சு. உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அதுக்கு பிறகு இவரோட வீட்டுக்கு வந்து விசாரித்த போது ஆனால் இவர் சுயநிலவிலே இல்லை, அந்த அளவுக்கு குடி போதையில் அடி பறண்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆத்திரமடைஞ்ச ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, தர தரன்னு அவர் இழுத்துட்டு போய் ஒரு மரத்தில் கட்டி வச்சு கல்லாலையும் கம்பாலையும் சரமாரியாக அடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த தகவல் போலீஸ் காதுக்கு போய் அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்கும் போது தான் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அவர் பரிசோதித்தாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல் அடிக்கடி நடக்கிறதாகவும் இது ஒன்று புதுசில்லன்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.